நீங்களா போனா எனக்கு அதுல கனவிலும் நடக்காது மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு அறந்தான் மக்கள் இந்த வீடியோ தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது விக்ரமண பொறுத்தளவுல நான்லாம் வெளியே போக மாட்டேன் எனக்கு அறத்தின் மேல நம்பிக்கை இருக்குது அறம் தான் மக்கள் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்திருப்பாரு நம்மளுமே அதுக்காக தான் விக்ரமனுக்கு சொம்படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லாங்க உண்மையாவே அறம் ஜெயிக்கணும் தான் நம்மளோட கருத்தும் நிறைய பேருக்கு அறம்னா என்னன்னே தெரியாம இருக்குது அறம் அப்படின்னா அன்பா இருக்கிறது இனிமையா பேசுறது கடுமையான சொற்களை தவிர்ப்பு நல்லதை நல்லது பேசுறது நல்ல விதமா நடக்கிறது இந்த எல்லா பண்புகளுமே விக்ரமன் கிட்ட இருக்குது விக்ரமன் கிட்ட மட்டும் இல்லங்க விக்ரமன் ஆதரிக்கிற ரசிகர்கள் கிட்டயும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரமனுக்கு எதிராக பொய் பரப்புரை பண்ற ஆயிரம் சேனல் இருக்குங்க அதுக்கு கீழே எல்லாமே விக்ரமனோட ரசிகர்கள் வந்து கடுமையான வார்த்தைகள் எதையுமே பயன்படுத்தாம ரொம்பவே நேர்மையான கருத்துக்களை மட்டும் தான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல அசிமோட ரசிகர்கள் வந்து ரொம்பவே கேவலமா வன்மத்தை தூவுறது ரொம்பவே அநாகரிகமான வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகளை பதிவு பண்றது இந்த வேலைகளை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில கேவலமான

சீசன்ல ஆரிக்கு சொம்பா தான் நானும் இருந்தேன் அப்படியே சொல்லலாம் அந்த ஆரி கூட இந்த சீசன்ல என்னோட ஆதரவு விக்ரமனுக்கு தான் சொல்லியிருக்காரு அதே மாதிரியே எல்லா சீசன்லயுமே பல நடிகர்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அந்த நடிகர்களுக்கு சக நடிகர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா இந்த அசிமோட கேவலமான உண்மையான முகங்கள் தெரிஞ்ச சக நடிகர்கள் வந்து அசீம்லாம் ஜெயிக்கவே கூடாதுப்பா அசீம்லாம் மனுஷனே கிடையாது பெண்களை மதிக்கவே மாட்டான் அவனுக்கு அகங்காரம் தான் பதிவு பண்ணிட்டு இருக்காங்களே தவிர யாருமே அவனுக்கு எல்லா பிக் பாஸ் இருந்து வெளியேறி போன போட்டியாளர்கள் இன்டர்வியூ எல்லாமே கொடுப்பாங்க அதுல பல பேரோட கருத்துக்கள் மாறுபட்டு தான் இருக்கும் அதாவது ஒரு ஆள் ஆரிய நல்லவர் சொன்னா ஒரு ஆள் பாலாவ நல்லவர் சொல்லுவாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல வெளியேறின எல்லா போட்டியாளர்களும் சொல்ற ஒரே கருத்து ஒண்ணுதான் விக்ரமன் தான் நல்லவரு அசிம் அளவுல கேவலமான வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்கான் தான் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த சீசன்ல நேர்மையா இருக்கிற விக்ரமனுக்கு ஆதரவுகள் அதிகரிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம் அசீம பொறுத்த அளவுல பெரிய அளவு பி ஆர் டிம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தாங்க உள்ள போயிருக்காரு அவருக்கு சப்போர்ட் பண்றது எல்லாமே டிடிஎஃப் வாசனுக்கு சப்போர்ட் பண்றவங்க மேட் மதனுக்கு சப்போர்ட் பண்ற குரூப் கேமிங் சேனல் இது மாதிரி ஏஜ் கேட்டகரியில ரொம்பவே லோவா தான் இருக்காங்க அவங்களோட மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு யாருமே அட்வைஸ் பண்ண கூடாதா அட்வைஸ் பண்ணா அவன் பூமர் அசீம மாதிரி கெத்து காட்டணும் எவனையும் மதிக்க கூடாது நம்ம எப்பவுமே தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் படைச்சவங்க

அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது எனக்கு நம்பிக்கை இல்லனாலும் என்கிட்ட இருக்கிற அறத்தின் மேல நம்பிக்கை இருக்குது அதாவது நல்ல பண்புகள் மேல நம்பிக்கை இருக்குது அதனால நான் வெளியே போக மாட்டேன் வார்த்தைகளை சொல்றாரு அந்த இடத்துல சிவனை பொறுத்தளவுல உங்களுக்கு நல்ல பண்பு இருந்தா என்ன மக்கள் உங்களுக்கு ஆதரவு கேக்குறாங்க அந்த இடத்துல தான் நம்மளோட விக்ரமனை பொறுத்த அளவுல மக்கள்னா யாரு மக்கள்னா அறம் தான் மக்கள் நல்லதுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்றாரு இதுவரையா எல்லா சீசன்லயும் அதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இந்த சீசன் மட்டும் தான் தலையில போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் கடைசியா நேர்மை தான் ஜெயிக்கும் அப்படிங்கறது மட்டும் என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க என்னங்க கெட்டதுக்கே அவ்வளவு பண்றானுங்க நல்லதுக்காக பண்ண மாட்டீங்களா பண்ணுவீங்க